என்ன பிள்ளையாரு இப்படி பண்ணியப்பா? என் மச்சான் உனக்கு ஆசையா ஒரு முத்தம் கொடுத்தது தப்பா. பிள்ளையார் சக்திக்கு மறுநாள் பிள்ளையார பீச்சில் கரைக்கிறதுக்காக போயிட்டு இருக்கும் போது என் மச்சான் தெரியாதனமா பிள்ளையாருக்கு ஒரு முத்தத்தை கொடுத்தாங்க. பிள்ளையார் உடனே கோவத்தில் நான் கரைக்க வரமாட்டேறேன்னு சொல்லிட்டு வண்டி நிப்பாட்டிட்டாரு. அவருக்கு ஒரு மாலையை போட்டு சமாதானப்படுத்தி அவரை அழைச்சிக்கிட்டு நேரம் பீச்சுக்கு கரைக்க ஆரம்பிட்டோம். போற வழி ஃபுல்லா பிள்ளையார் பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு பீச்சுக்கு வந்துட்டோம். பீச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் மச்சான் ஒரு சம்பவம் பண்ணா பாருங்க, அதை நீங்களே பாருங்களேன். பிள்ளையார் கழுத்துல போட்ட எல்லா மலையும் தூக்கி இவன் கழுத்துல போட்டுக்கிட்டாங்க. இவன் கழுத்துல போட்டதும் இல்லாம மலையில உள்ள பூவெல்லாம் பிச்சு எல்லார் மலையும் போட்டுட்டு இருக்கான். அப்படியே அலப்பறை பண்ணிட்டு பீச்சுக்கு பக்கத்துல வந்தோடனே பிள்ளையார் அழகா இறக்கி வச்சு அப்புறம் அவரை தூக்கிட்டு பீச்சு பக்கத்துல போவ அவர் கை வலிக்குன்னு சொல்லிட்டு அவர் கையில உள்ள குழந்தை எடுத்து என் தலையில வச்சுட்டு நடந்து வந்தாங்க. அப்புறம் பிள்ளையார பீச்சு பக்கத்துல இறக்கி வச்சு பிள்ளையார் சந்தோஷமா கரையணுங்கிறதுனால அப்படியே அருமையா ஒரு படையில போட்டு படைச்ச பிரசாதத்தை நெத்தியில பூசிக்கிட்டு பிள்ளையரப்பா உனக்கு இல்லவே இல்லை என்று இன்னைக்கு இந்த வீடியோ ஆகணும் ட்ரெண்ட்னு சொல்லி வேண்டிட்டு சின்ன பசங்களை கரையில நிக்க வச்சுட்டு நாங்க மட்டும் பிள்ளையார தூக்கிட்டு தண்ணியில இறங்கிட்டோம். நீங்களும் எங்களை மாதிரி பிள்ளையார ஏற்றிட்டு வந்து கடல்ல கரைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க. உங்களுக்கு பிள்ளையார் பிடிக்கினா இந்த வீடியோ ஒரு லைக் போட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பிள்ளையார தூக்கிட்டு ஒரு ஆள் முழு ஒரு ஆளத்துக்கு போயிட்டு அப்படியே ஒரு அழகா சாட்சி விட்டு கரைச்சிட்டோங்க.